நம்ம இன்னைக்கு கெப்பாசிட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அதோட டைப்ஸ் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கெப்பாசிட்டர்ஸ், அதை பத்தி நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டு டைப்பா பிரிக்கலாம் சரிங்களா. ஒன்னு ஸ்டாட்டிக் எலக்ட்ரானிக்ஸ், இன்னொன்னு டைனமிக் எலக்ட்ரானிக்ஸ். ஸ்டாட்டிக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா அதாவது மூமெண்ட் இல்லாத ஒரு சார்ஜ், பிளஸ்ங்கிற சார்ஜ் மைனஸ்ங்கிற சார்ஜ் இருக்கு. அந்த சார்ஜஸ் வந்து மூமெண்ட் இல்லாம அது எப்படி, அதோட மூமெண்ட் இல்லாத போது அதோட எஃபெக்ட் எப்படி, அதை பத்தி நம்ம படிக்கிறது வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரானிக்ஸ் சரிங்களா. அதுவே டைனமிக் எலக்ட்ரானிக்ஸ்னா அந்த சார்ஜஸ் வந்து மூமெண்ட்ல இருக்கும்போது என்ன நடக்குது அதை பத்தி படிக்கிறது வந்து டைனமிக் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ ஸ்டாட்டிக்னா என்ன டைனமிக்னா என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஸ்டாட்டிக் டைனமிக் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துட்டா நம்ம மூணு காம்பனன்ட் வந்து மெயினா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டர் சரிங்களா. செகண்ட் காம்பனன்ட் வந்து கெப்பாசிட்டர். தேர்ட் காம்பனன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டக்டர் சரிங்களா. இண்டக்டரை பத்தி பார்ப்போம். இதுல ரெசிஸ்டரும் இண்டக்டரும் இது வந்து டைனமிக் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லுவாங்க. இது ரெசிஸ்டரும் இண்டக்டரும் டைனமிக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெசிஸ்டர் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது மட்டும்தான் அதோட வேல்யூ அதோட இது எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் சரிங்களா. ஆனா இண்டக்டர் அதே மாதிரி தான், இண்டக்டர் கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது தான் அது எப்படி வேலை செய்யுது அதோட தன்மை எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா கெப்பாசிட்டர் வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ், எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ் சரிங்களா. அதனால சார்ஜஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வச்சிருக்கும் போது அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் கெப்பாசிட்டர் இஸ் எ ஸ்டாட்டிக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. ஸ்டாட்டிக் எலக்ட்ரானிக்ஸ்ல நம்ம எலக்ட்ரானிக்ஸ்ல நம்ம கெப்பாசிட்டரை பத்தி பார்க்கலாம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கெப்பாசிட்டர் வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரானிக்ஸ்ல வரும் சரிங்களா. இப்போ நம்ம கெப்பாசிட்டர் பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம கெப்பாசிட்டரோட அமைப்பு பத்தி பார்க்கலாம். அதாவது அதை எதை வச்சு பண்ணியிருக்காங்க சரிங்களா, எப்படி இரு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது சரிங்களா, அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் பார்த்தோம்னா இப்போ ரெண்டு பிளேட் இருக்கும், அதாவது எலக்ட்ரோட்ஸ்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோட்ஸ் என்ன பிளேட்னு எடுத்துக்கலாம். ஏபிங்கிற ரெண்டு பிளேட் இருக்கு, அந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியத்தை வைக்கிறாங்க. இதுதான் கெப்பாசிட்டரோட அமைப்பு. இந்த டைஎலக்ட்ரிக் மீடியம் எதுவாக வேணா இருக்கலாம் சரிங்களா. டைஎலக்ட்ரிக் மீடியம்னா டைஎலக்ட்ரிக் மீடியம் என்ன, அதாவது இன்சுலேட்டர்னு சொல்லுவாங்க, இன்சுலேட்டர் மாதிரி டைஎலக்ட்ரிக் மீடியம் டைஎலக்ட்ரிக் ஆர் இன்சுலேட்டர் ரெண்டில் எதை வேணா சொல்லலாம் சரிங்களா. இதை வந்து எதால் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொன்னோம்னா என்ன பேப்பரா கூட இருக்கலாம், பேப்பர் மைக்கா எக்ஸாம்பிள் இது ஓகேங்களா. இதுதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் சரியா. இப்போ இதுதான் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம். அதாவது இங்க ரெண்டு பிளேட் இருக்கும், மெட்டல் பிளேட்டு, அது நடுவில் டைஎலக்ட்ரிக் மீடியத்தை வச்சிருப்பாங்க. டைஎலக்ட்ரிக் மீடியம் வச்சு இதான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம். இப்போ இந்த எலக்ட்ரோட்ஸ்க்கு நம்ம ஒரு பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் கொடுத்தோம்னா, அதாவது வோல்டேஜ் சம் வோல்டேஜ் கொடுத்தோம்னா, இங்கே வந்து ப்ளஸ் வோல்ட் இங்கே கொடுத்தோம்னா, ப்ளஸ் சார்ஜ் இங்கே கொடுத்தோம்னா, இது பிளேட்டில் வந்து ப்ளஸ் சார்ஜ் இருக்கும் சரிங்களா, சம் ப்ளஸ் சார்ஜ் இருக்கும். இதே மைனஸ் சார்ஜ் வந்து இங்கே இருக்கும், இந்த பிளேட்டில் வந்து மைனஸ் சார்ஜ் இருக்கும் சரிங்களா, மைனஸ் சார்ஜ் இருக்கும். இந்த ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ், இப்போ இந்த ப்ளஸ் சார்ஜ் அதாவது ஹையர் பொட்டன்ஷியல் இருந்தால் லோயர் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ அதோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சார்ஜ் இப்படி இருக்கு, மைனஸ் சார்ஜ் இங்கே இருக்கு, அப்போ டைரக்ஷன் வந்து இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் ஃப்ளோ ஆகும் ஓகேங்களா. இப்போ ப்ளஸ் சார்ஜ் இருக்கு, ப்ளஸ் சார்ஜ் என்ன பண்ணுனா இந்த டைஎலக்ட்ரிக் மீடியத்தில் இருக்குல்ல, டைஎலக்ட்ரிக் மீடியத்தில் ஓரத்தில் போய் இங்கே ப்ளஸ் சார்ஜ் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் நெகட்டிவ் சார்ஜ் அதை கிரியேட் பண்ணிடும், இப்படி கிரியேட் பண்ணிடும் ஓகேங்களா. இப்படிதான் சார்ஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, கிரியேட் பண்ணி இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுதுன்னா அந்த டைஎலக்ட்ரிக் மீடியத்தோட ஆப்போசிட் சைடு வந்து ப்ளஸ் சார்ஜ் கிரியேட் ஆகும், இப்படி தான் சார்ஜஸ் வந்து கிரியேட் ஆகுது சரிங்களா. இப்படி தான் எலக்ட்ரான்
இப்படிதா அந்த சார்जेस வந்து ஃப்ளோ ஆகுது இப்படி போய் இப்படி வந்துரும் இதுதான் கெபாசிட்டரோட மெயின் கான்செப்ட் இப்படிதான் வேலை செய்யுது சரிங்களா இத புரிஞ்சிட்டீங்களா ஓகே இப்ப பாத்தீங்கன்னா கெபாசிட்டர் வந்து சார்जेस எப்படி ஸ்டோர் பண்ணி வெச்சிருக்குது சரிங்களா அத பத்தி நாம பாத்தோம் என்னதா இருந்தாலும் கெபாசிட்டருக்கு வந்து கெபாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இருக்கும் அந்த கெபாசிட்டன்ஸ்னா என்ன அதாவது கெபாசிட்டன்ஸ் சி னு சொல்லுவாங்க சில குறிப்பிடலாம் அதாவது சி னு குறிப்பிடுவாங்க அந்த சி னா என்ன கெபாசிட்டன்ஸ்னா என்ன ஒரு கெபாசிட்டரோட கெபாசிட்டன்ஸ் வந்து ஒரு வோல்ட்டுக்கு எவ்வளவு சார்जेस வந்து அதோட ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதாவது ஒரு வோல்ட்டுக்கு எவ்வளவு சார்जेस அதோட ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதான் அதோட கெபாசிட்டன்ஸ் அப்படினு சொல்றாங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு கெபாசிட்டர் இந்த கெபாசிட்டர் வந்து 50 சார்जेस சேர்ந்து 10 வோல்ட் கிரியேட் பண்ணுது சரிங்களா அதாவது 50 சார்जेस சேர்ந்து 10 வோல்ட் கிரியேட் பண்ணதுன்னு வெச்சுக்கலாம் அப்போ 1 வோல்ட்டுக்கு எவ்வளவு சார்जेस நமக்கு கிடைக்கும் அத நமக்கு வந்து சி கெபாசிட்டன்ஸ் தான் வேணும் 50 சார்जेस சேர்ந்து 10 வோல்ட் கிரியேட் பண்ணது அப்போ 1 வோல்ட்க்கு எவ்வளவு வரும் சொல்லுங்க பார்க்கலாம் 00 அடிச்சாச்சு 5 சரிங்களா அப்போ சிசி வோல்ட் 5 அவ கெபாசிட்டன்ஸ் நமக்கு கிடைச்சாச்சு 5 இது ஒரு எக்ஸாம்பிள் அப்போ C வேணும்னா எதை 50 வந்து என்ன Q சரிங்களா 10 வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்டேஜ் Q/V இதுதான் தெரிஞ்சீங்களா இப்போ நமக்கு வந்து ஒரு கெபாசிட்டன்ஸ் வேணும்னா அதோட சார்ஜ் டிவைடட் பை அதனால உருகிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த இது கிடைச்சிரும் இது இப்படியும் பண்ணலாம் சரிங்களா இத வந்து தியரிட்டிக்கலாவும் பண்ணலாம் அது எப்படினா இப்போ சார்जेस வந்து இந்த பேட்டரியில வந்து பேட்டரி வந்து கெபாசிட்டர் கொடுக்கறனால ஒரு சார்जेस வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படி நாம படிச்சிருக்கோம் சார்जेस வந்து ப்ரொடியூஸ் ஆக அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது அதாவது நாம ஃபர்ஸ்ட் டையோட்லயே படிச்சோம் சரிங்களா எப்பப்பெல்லாம் சார்जेस வந்து Q சார்जेस வந்து இன்கிரீஸ் ஆகுதோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வோல்டேஜ் சரிங்களா இப்போ Q VC அதாவது இந்த கான்ஸ்டன்ட் இந்த ஒரு சிங்கிற கான்ஸ்டன்ட் வரும் கெபாசிட்டர் கான்ஸ்டன்ட் வரும் சரிங்களா அப்போ இது என்ன வரும்னா C Q/V அப்படின்னு வந்துடும் சரிங்களா C Q இது வந்து தியரிட்டிக்கலா இது வந்து நம்ம பிராக்டிக்கலா ஈஸியா அப்படி கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்ம் இது வந்து தியரிட்டிக்கலா கண்டுபிடிக்கிறது சரிங்களா இப்போ கெபாசிட்டன்ஸ் கிடைச்சாது கெபாசிட்டன்ஸ் வந்து டிசிக்கு தான் ஏசிக்கு தான் அப்படிலாம் கிடையாது இது டிசி ஏசி ரெண்டு கரண்ட்லயும் இதே மாதிரி தான் சரிங்களா அப்படி இருக்கிறனால தான் ஃபேனுக்கு கெபாசிட்டர் ஒன்று நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த கெபாசிட்டர் எந்த கெபாசிட்டர் எடுத்துட்டாலும் சரி பேசிக்ஸ் வந்து இந்த தான் சரிங்களா பேசிக்ஸ் வந்து இந்த முறைப்படி தான் எல்லா கெபாசிட்டரும் ஒர்க் ஆகுது இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நம்ம அடுத்ததுக்கு போக முடியும் சரிங்களா சரி அடுத்தது வந்து நம்ம கெபாசிட்டரோட டைப்ஸ் பத்தி பார்க்கலாம் எந்தெந்த டைப்புக்கு எந்தெந்த கெபாசிட்டர் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ வந்து நம்ம கெபாசிட்டரோட டைப்ஸ் பத்தி பார்க்கலாம் சரிங்களா கெபாசிட்டர் டைப்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எலக்ட்ரோலைட் கெபாசிட்டர் சரிங்களா எலக்ட்ரோலைட் கெபாசிட்டர் வந்து எதனால கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா அலுமினியம் டான்டலம் அண்ட் நியோபியம் சரி இதை வச்சுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து பிளஸ் மைனஸுங்கிற போலாரிட்டி இதுக்கு இருக்கு சரிங்களா அதனால இதை டிசி கரண்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க டிசி கரண்ட்டுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பிளஸ் மைனஸுங்கிற போலாரிட்டி இருக்கு இது வந்து எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கெப்பாசிட்டர் வந்து மேக்ஸிமம் லோ வோல்டேஜுக்கு தான் லோ வோல்டேஜில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ அடுத்து பார்க்க போகிற கெப்பாசிட்டர் வந்து செராமிக் கெப்பாசிட்டர் செராமிக்னா வேற ஒன்றும் கிடையாது ஃபர்ஸ்டே பார்த்துருவோம் டைஎலக்ட்ரிக் மீடியம் செராமிக்னா டைஎலக்ட்ரிக் மீடியம் சரிங்களா இதுக்கு வந்து பிளஸ் மைனஸுங்கிற போலாரிட்டி கிடையாது நான் போலாரிட்டி இருக்கிறதுனால இந்த டைப் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஏசி கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் முக்கியமானு சொல்ல மாட்டேன் எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டர் வந்து எந்த யூனிட்ல குறிப்பாங்கன்னா
முக்கியமா கெப்பாசிட்டர் வந்து ஃபாரட் அந்த யூனிட்ல தான் கொடுப்பாங்க. இந்த எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டர் வந்து மைக்ரோ ஃபாரட் அப்படிங்கிற யூனிட்ல தான் சொல்லுவாங்க. அதாவது மைக்ரோ மைக்ரோ ஃபாரட் அப்படி இதாவது மியூன் குறிப்பாங்க மைக்ரோ ஃபாரட். சரிங்களா, இதை வந்து எந்த யூனிட்ல குறிப்பாங்கன்னா செராமிக் கெப்பாசிட்டர் வந்து பிக்கோ ஃபாரட் சரிங்களா, நம்ம இதுக்குள்ள டீப்னு போகல. இது வந்து கெப்பாசிட்டரோட பேசிக்ஸ். டீப்பாக சொல்ல போனால் கெப்பாசிட்டர்ஸ் டைப்ஸ் இது மட்டும் கிடையாது, முக்கியமான ரெண்டு டைப் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். கெப்பாசிட்டர் வந்து டைப்ஸ் நிறையா இருக்குது, அது நிறையா சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனா சத்தியமாக சொல்கிறேன் ஒரு நாள் போதாது. சரிங்களா, நீங்கள் இந்த பேசிக்ஸ் மட்டும் கற்றுக்குங்க. ஓகேங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.